தமிழக திறனாய்வு தேர்வு 2016 மொத்தம் எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படின்னா 100 கேள்விகள் இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மார்க்கு, ஸோ மொத்தமாக 100 மார்க். இதுக்கு நமக்கு 150 நிமிடங்கள் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கேள்விக்கு 1.5 நிமிஷம் கிடைக்குங்க. இந்த 100 கேள்விகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட் அப்படின்னு சொல்கிறப்படுற கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இந்த மூணு பகுதியிலிருந்து கேட்குறது பார்த்திங்கன்னா 75 கேள்வி. அதாவது கணிதத்தில் 25 கேள்வி, அறிவியலில் 25 கேள்வி, சமூக அறிவியலில் 25 கேள்வி, மொத்தமாக 75 கேள்வி. அடுத்து பார்த்திங்கன்னா மேட் அப்படின்னு சொல்லப்படுற மனத்திறன் வினாக்களில் 25 கேள்வி. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கேள்விகள் கேட்குறாங்க. இந்த வீடியோவில் நாம் இந்த சேட் அப்படின்னு சொல்லப்படுற 75 கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கணிதவியல். ஸோ இதில் 25 கேள்வி இருக்கும். வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், -3/13 இன் தலைகீழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போன க்வெஸ்சன் பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா 0 அதாவது எந்த நம்பருக்கு தலைகீழி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து -3/13 தலைகீழி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த தலைகீழி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெருக்கல் தலைகீழி, கூட்டல் தலைகீழி அப்படின்னு சொல்லி ரெண்டு கான்செப்ட் இருக்குது. அதாவது சொல்கிறோம் பாருங்கள், கூட்டல் நேர்மாறு ஒன்று, அடுத்து பெருக்கல் நேர்மாறு அப்படின்னு சொல்லி ஒன்று. இதில் இந்த பெருக்கல் நேர்மாறை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தலைகீழி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் தான் தலைகீழி. இந்த கூட்டல் நேர்மாறுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா குறியை மட்டும் சேஞ்ச் பண்ணணும், வேறு எதையும் பண்ணக்கூடாது, குறியை மட்டும் சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? எது எதுக்கு எதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா இந்த பகுதியிலேருந்து நமக்கு ஒரு கேள்வி கம்பல்சரி வைக்கிறாங்க. அதனால் கூட்டல் நேர்மாறு அப்படின்னா ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மாற்றணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் மாற்றணும், வேறு எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி பெருக்கல் நேர்மாறுக்கு என்ன செய்யணும்னா தலைகீழ எழுதணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அதுக்கு பேர் தலைகீழி. தலைகீழான என்ன, மேலே இருக்கிற நம்பரை கீழே இருக்கிற மாதிரி மாற்றணும், கீழே இருக்கிற நம்பரை மேலே எழுதி மாற்றணும். ஓகேங்களா? இப்போ இதை ரெண்டையும் ஒரே இதில் செஞ்சிடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டு. இப்போ தலைகீழின்னு வரும்போது நம்ம என்னென்னா பெருக்கல் நேர்மாறு, நம்ம நம்பரை மேலையும் கீழையும் மாற்றணும்னா போதுமானது, தலைகீழாக மாற்றினா போதுமானது. அப்போ 13 மேலே போய்டும், 3 கீழே வந்துடும், அங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போ ஆன்சர் -13/3. அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள், 7x=35 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. இது ரொம்ப எளிமையான கேள்வி. 7x இந்தாண்டை பெருக்கிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பெருக்கிட்டு இருக்கிற நம்பர் அந்தாண்டை போனால் வகுக்கும். அப்போ 35 7 வகுக்கும். 35ல எத்தனை 7 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 7 இருக்குது. ஸோ ஆன்சர் 5. 2015 க்வெஸ்சன் பேப்பர்லேயும் இந்த மூணாவது கேள்வி மாதிரி அடுக்கு குறியில் ஒரு கேள்வி பார்த்தோம். அங்கே என்ன பண்ணாங்கன்னா அடுக்குக்குறியில் பெருக்கலாக கொடுத்துருந்தாங்க. நாம் அடிமானங்கள் சமவெனில் அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும்னு சொன்னோம். ஸோ இதுவும் அடுக்குக்குறியில் வர்ற ஃபார்முலா தான். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a^n (n)=a^m(n). அதாவது அடுக்குக்கு மேலே அடுக்காக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அடுக்குகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ 4^2 × 6 பெருக்கினீங்கன்னா என்ன வரும், 2^6 = 12. ஸோ 4^2 = 12. ஸோ ஆன்சர் 4^12. அடுத்து நாலாவது கேள்வி பாருங்கள், போன க்வெஸ்சன் பேப்பரில் கனமூலம் கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து வர்க்கமூலம் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கால கேள்வியை வந்து மாற்றி கேட்க முடியறது இல்லைங்க. ஸோ தயவு செஞ்சு நான் இதில் போஸ்ட் பண்ணுற எல்லா க்வெஸ்சன் பேப்பரையும் வரிசையாக பாருங்கள். இதில் கேட்குற கேள்விகளையே தான் லைட்டாக மாற்றி கேட்டுட்ருக்கேன். சரிங்களா? வர்க்கமூலம்னா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட், அதாவது ரூட்டுக்குள்ளே 64. ரூட்டு ஒரு ஜெயில் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டால் இந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே 2 இருக்கிறதா அர்த்தம். அதாவது உள்ள ஒரே நம்பர் 2 வந்துருச்சுன்னா அது வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ இப்போ 64 நான் 2 போடுறேன், 2 வகுக்கிறேன். ஸோ 32 வரும், மறுபடியும் 2 வகுக்கிறேன், 16 வரும், மறுபடியும் 2 வகுக்கிறேன், 8 வரும், மறுபடியும் 2 வகுக்கிறேன், 4 வரும், மறுபடியும் 2 வகுக்கிறேன், 2 வரும். எத்தனை 2 பாருங்கள், 6 2 இருக்குது. அதாவது ரூட்டுக்குள்ள 6 2. இப்போ இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி. ஸோ 3 2 வெளியில் வந்துடும். ஓகேங்களா? இது ரெண்டையும் பெருக்கலாம், என்ன கிடைக்கும், 2 2 4 4 2 8. ஆன்சர் 8. அடுத்து அஞ்சாவது கேள்வி பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பின் அடுத்த எண்ணை எழுதுக. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டலபிலிட்டியில் இருக்கும். ஆனால் போன க்வெஸ்சன் பேப்பர்லையும் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது வந்து கியூபு, அதாவது இந்த எண் வரிசை என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா கியூப் எண்களின் வரிசையை கொடுத்துருந்தாங்க. இங்கே ஸ்கொயர் எண்களின் வரிசையை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர்,
இது ரெண்டு ஸ்கொயர், இது மூணு ஸ்கொயர், இப்போ இது நாலு ஸ்கொயர். அப்போ அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்? அஞ்சு ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ அஞ்சு ஸ்கொயருங்கிறது 25. அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்கள், வட்டத்தில் உள்ள கால் பகுதிகள் எத்தனை? ஸோ ஒரு வட்டம் எடுத்துக்கோங்க, அது கால் பகுதினா இது அரைப்பகுதி இல்லைங்களா, இன்னும் இதை ரெண்டாக பிரித்தா தான் கால் பகுதி. எத்தனை இருக்குது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. ஸோ ஆன்சர் நாலு. ஏழாவது கேள்வி பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எக்ஸ் டிகிரி, அதாவது இந்த இதோட வேல்யூ வந்து 128 டிகிரின்னு சொல்லிட்டான், ஒய்யோட வேல்யூ கேட்குறான். இது பாருங்கள், ஒரு நேர்கோட்டில் அமையிற கோணம் அதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இல்லையா. நமக்கு ஃபார்முலா தெரியும், நேர்கோட்டில் அமையும் கோணம் என்னதுங்க? முதல் வந்து முக்கோணத்தை வச்சு கொடுத்துருந்தாங்க, முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 180 டிகிரி தான். ஸோ இங்கே வந்து நமக்கு நேர்கோட்டில் அமையும் கோணம் கொடுத்துருக்காங்க, நேர்கோட்டில் அமையும் கோணமும் என்னது 180 டிகிரி தான். இதை எத்தனை கோணங்களாக பிரிச்சிருந்தாலுமே அதை கூட்டினா 180 டிகிரி தான் கிடைக்கும். பட் இங்கே ரெண்டு கோணமாக தான் பிரிச்சிருக்காங்க, எப்படின்னா 168 டிகிரி ஒன்றாகவும் ப்ளஸ் ஒய் டிகிரியாகவும் பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ நமக்கு இதை கூட்டினா 180 டிகிரி தான் கிடைக்கும். இப்போ ஒய் வேணும்னா இந்த கூட்டிகிட்டு இருக்கிற 128 அந்தாண்ட போனால் கழிக்கும். அப்போ 180 மைனஸ் 128 பார்த்திங்கன்னா 252 டிகிரி ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள், 52 டிகிரி இருக்குது. பாருங்கள் எட்டாவது கேள்வி, செங்கோணம் முக்கோணம் சம்மந்தமாக போன கொஷின் பேப்பர்லேயும் கணக்கு வந்துருந்துச்சு, இங்கேயும் வருது. முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏ 90 டிகிரி எனில் கர்ணம் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல அந்த செங்கோணம் முக்கோணத்தை வரைங்க, ஏன்னா 90 டிகிரி அப்படின்னா அது செங்கோணம் இல்லைங்களா, செங்கோணம் முக்கோணம் இல்லைங்களா. ஸோ இப்போ இது ஏ, இங்கே ஏ நான் போட்டுட்டோம்னா அடுத்து ஏவுக்கு அடுத்து பி எங்கே இருக்கும், இந்த திசையில் தான் இருக்கும் இல்லைங்களா. அடுத்து எங்கே இருக்கும்? சி, சி இங்கே இருக்கும். இப்போ கர்ணம்ங்கிறது எதுனா செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் தான் கர்ணம் இல்லைங்களா, எந்த பக்கம்? பிசி. ஸோ ஆன்சர் பிசி. அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்கள், இந்த கேள்வி போன கொஸ்டின் பேப்பர்லேயே வந்துச்சு, அதாவது பின்வரும் படத்தில் ஏ வந்து 50 டிகிரிங்களாம், அதாவது ஒரு முக்கோணத்தோட ரெண்டு கோணங்கள் கொடுத்துட்டாங்க, மூணாவது கோணம் என்னன்னு கேட்குறாங்க இல்லைங்களா. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல். கூடுதல் என்னன்னு சொல்லுவாங்க, 180 டிகிரி, அதாவது கோணம் ஏ, கோணம் பி, கோணம் சி, இதெல்லாம் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 180 டிகிரி, அதாவது 50 டிகிரி ப்ளஸ் 70 டிகிரி ப்ளஸ் கோணம் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. இது கூட்டினீங்கன்னா 120 டிகிரி வரும். கூட்டிகிட்டு இருக்கிற இந்த 120 இந்தாண்ட போனால் கழிக்கும். அப்போ கோணம் சி வேணும்னா 180 மைனஸ் 120 கழிச்சா 60 டிகிரி. ஆன்சர் 60 டிகிரி இருக்கான்னு பாருங்கள், இருக்குது ரெண்டாவது ஆன்சரில் இருக்குது. அடுத்தது பத்தாவது கேள்வி, மிக எளிமையான கேள்வி, இப்போ தான் பார்த்தோம், முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அடுத்து பதினோராவது கேள்வியை இந்த கொஷின் பேப்பர்லேயே ஒரு மாடல் பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ் டிகிரி வந்து 120 டிகிரின்னு கொடுத்துருந்தா, இந்த ஒய் கேட்டிருந்தான், மொதல் ஒரு கேள்வி கேட்டிருந்தான், இப்போயும் அதே நேர்கோட்டில் அமையும் கோணத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ நேர்கோட்டில் அமையும் கோணம் வந்து 180 டிகிரி, அதாவது எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 180 டிகிரி இல்லைங்களா. ஃபார்முலாவெலாம் மொதலே பார்த்துட்டோம். ஸோ 120 டிகிரி ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஒய் வேணும்னா 180 டிகிரியிலேருந்து 120 டிகிரியை கழிக்கணும், கழித்தா 60 டிகிரி. ஸோ ஆன்சர் 60 இருக்குதான்னு பாருங்கள், மூணாவது ஆன்சரில் 60 டிகிரி இருக்குது. அடுத்து பன்னெண்டாவது கேள்வி பாருங்கள், போன கொஷின் பேப்பர் வேணால் நீங்கள் போய் பாருங்கள், முழு வட்டத்தின் மைய கோணம் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. முழு வட்டத்தோட ஒரு வட்டத்தின் மைய கோணம்னு கேட்டிருப்பாங்க, இங்கே அரை வட்டம் கேட்டிருக்கிறான். அரை வட்டம்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், அதாவது ஒரு பாகைமானி மட்டும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒரு பாகைமானியில் டிகிரி எத்தனை இருக்கும்? 180 டிகிரி தான் இருக்கும். முழு வட்டம்னா ரெண்டு பாகைமானி, 250 360 டிகிரி இருக்கும் ஓகேங்களா. பதிமூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, இரு சம பக்க முக்கோணத்தின் சுற்றளவு காணும் வாய்ப்பாடு, இது பார்த்திங்கன்னா நம்ம மனப்படம் பண்ணியிருக்கணும். ரெண்டு பக்கம் இருசம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சம பக்கம் இருக்கும், அது 2a, அதோட அந்த சமம் இல்லாத ஒரு பக்கத்தை கூட்டிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம், அந்த மூணாவது பக்கம் இது தான். ஸோ ஆன்சர் 2a ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர் அலகுகள். பதினாலாவது கேள்வி பாருங்கள், ஒரு பாட்டிலில் உள்ள 10% பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை 30 எனில் மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. மொத்தம் அப்படின்னா சதவீதம் அப்படின்னு வந்துருச்சுனாவே மொத்தம் அப்படின்னா 100%ங்க, அதாவது என்னென்னா 10% அப்படிங்கிறது 30%னு அவன் சொல்லியிருக்கிறான் ஓகேங்களா. நான் ஏன் அம்புக்குறி போட்டிருக்கிறேன் சமம் இல்லைனா, அது ஒரு சிம்பாலிக்காக, அதாவது நிறைய இங்கே டைலாக் நான் எழுதணும், அதுக்காக 10%ங்கிறது 30,
அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் இல்லைங்களா. நமக்கு என்ன வேணும், மொத்த பிஸ்கட் வேணும். மொத்த பிஸ்கட்னால் எத்தனை பர்சன்டேஜ் வரும், 100% வேணும். ஸோ 100 வேணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த 10% 10 வகுத்தால் 1% கிடைக்கும். அப்போ 30/10 வங்க 1% கிடைக்குதுங்களா. ஆனால் நமக்கு என்ன வேணும், 100% வேணும். அப்போ அதை 100 பெருக்கிக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே அடித்தா 10 வரும், அதாவது மொத்தம் 300 பிஸ்கட். ஸோ ஆன்சர் 300 பிஸ்கட்டுகள். அடுத்து 15வது கேள்வி பார்த்திங்கன்னா மிக எளிமையான கேள்வி, அதாவது ஃபார்முலா. நமக்கு குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை கழித்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, விற்பனை விலை தான் கிடைக்கும். அதாவது ஒரு கடைக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துட்டு அதிலிருந்து கொஞ்சம் லாபம் வச்சு அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு விலையை குறிப்பார், நான் இந்த விலைக்கு தான் விற்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு எம்ஆர்பி ப்ரைஸ்னு ஒன்று போட்டிருப்பார். அந்த ப்ரைஸுக்கு சப்போஸ் அவர் விற்கலை அப்படின்னா என்ன பண்ணுவார்னா, சரி ஒரு 5% 10% நான் தள்ளுபடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி கொடுப்பார். அப்போ அந்த தள்ளுபடியை கழிச்சிட்டா நமக்கு கிடைக்கிற அந்த விற்பனை விலை தான், ஏன்னா அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அது விற்பனை விலை தான். இது ஒரு ஃபார்முலா தான், மனப்பாடம் பண்ணியிருக்கணும். 16வது கேள்வி பார்த்திங்கன்னா, போன வருஷம் கொஸ்டின் பேப்பரில் தனி வட்டி மட்டும் கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், சரிங்களா. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த வித்தியாசத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். வித்தியாசத்துக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா PI2, ஓகேங்களா. ஸோ பி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பி, ஐ வந்து இது தான் இல்லைங்களா. அதாவது PI2ன்னு ஒன்று எப்படி சொல்லுவாங்கன்னா, PR/100² சொல்லுவாங்க. அதாவது ஐங்கிறது 100 அர்த்தம், ஓகேங்களா. சரி, பி வந்து பார்த்திங்கன்னா 8000 × ஸ்கொயர்னு போது 2 எழுதிக்கணும். அந்த 10 எப்படி எழுதலாம், 10/100 × 10/100 ஸ்கொயருங்கிறதுனால 2 போட்டுவிட்டேங்க, 2 அடிச்சிருங்க. இங்கே 2 அடிச்சிடலாம், இங்கே 1 இங்கே 1 கீழே 2. ஸோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ எவ்வளோ கிடைக்குன்னா 80 தான் வித்தியாசம். அதாவது 8000 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு நாம் 2 வட்டிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, கூட்டு வட்டியில் நமக்கு 80 அதிகமாக கிடைக்கும், தனி வட்டியில் ஒரு 80 கம்மியாக கிடைக்கும். ஸோ 17வது கேள்வி பாருங்கள், சதுரத்தின் சுற்றளவு. போன கொஸ்டின் பேப்பரில் சதுரத்தின் பரப்பளவு சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து சதுரத்தின் சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவு 40 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டான், எனில் அதன் மூலைவட்டங்களின் நீளங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. மூலைவிட்டம் அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல சுற்றளவு அப்படின்னா சதுரத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா வந்து 4a. ஸோ 4a = 40னா ஏ வந்து 40/4 அடித்தா ஏ வந்து 10 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா. சரி, இப்போ மூளைவிட்டங்களின் நீளம், அதுக்கு ஃபார்முலா என்ன, மூளைவிட்டங்களின் நீளம் தான் நம்மளை கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரில. ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, a√2, ஓகேங்களா. ஏங்கிறது என்னது, 10. ஸோ 10√2, ஓகேங்களா. 10√2 இருக்குங்களா, இருக்குது. இது வந்து மூளைவிட்டம், மூளைவிட்டம் ஒரு மூளைவிட்டங்க, ஓகேங்களா. அப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான், மூளைவட்டங்களின் கூடுதலுங்கும் போது 2 வரும் இல்லைங்களா. ஸோ இன்னொரு 10√2 கூடுதல் ரெண்டையும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம், 10√2 + 10√2 அப்படின்னா 20√2 தான் வரும், ஓகேங்களா. ஆன்சர் இங்கே இல்லை, அவன் எப்படி கேள்வி கேட்டுருக்கணும்னா, மூளைவட்டத்தின் நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம 10√2 குறிச்சிருக்கலாம். பட் ஆன்சர் வந்து 20√2 தான் மூலவிட்டங்களின் கூடுதல், அது நம்ம கொடுக்கப்பட்ட ஆன்சரில் இல்லை. அடுத்து 18வது கேள்வி, விட்டத்திற்கும் ஆரத்திற்கும் உள்ள தொடர்பு. ஸோ இந்த 4வது ஆன்சர் தான் சரி. அதாவது 2 ஆரம், ஆரத்தை 2 பிறகுனா நமக்கு கிடைக்கிறது விட்டம். அதாவது இங்கிலீஷில் எது எப்படி சொல்லுவாங்கன்னா, D = 2R அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 19வது கேள்வி, போன கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இடைநிலை அப்புறம் முகடு இதில் 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சராசரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சராசரி அப்படி ஃபார்முலா என்னென்னா, சமேசன் x/n, அதாவது எல்லா நம்பருடைய கூடுதல் பை எண்ணிக்கை, எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு சராசரிக்கான ஃபார்முலா. சராசரி இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம்னா x-bar அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் கூட்டுங்க, 15 + 75 + 33 + 67 + 76 + 54 + 39 + 12 + 12 + 78 + 11 இத்தனை நம்பரையும் கூட்டணும்.
டிவைடட் பை மொத்தம் எத்தனை நம்பர்னு பாருங்கள். ஓகேங்களா, மொத்தம் 2, 4, 6, 8, 10 நம்பருங்க. ஓகேங்களா, ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க, உங்களுக்கு ஆன்சர் 460 வரும். பை 10 போட்டிங்கன்னா அடித்தா 46 ஆன்சர். 20வது கேள்வி, போன வருஷம் குவெஸ்சனில் அப்படியே கேட்டிருக்காங்க. போன வருஷமும் ஒரு அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் மட்டுமா மாறி இருக்கும், கீழே 25 தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பின்னத்தை கொடுத்துட்டு பர்சன்டேஜில் கேட்டிருப்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே போன குவெஸ்சன் பேப்பர்லேயே சொல்லியிருக்கிறேன், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா அந்த பின்னத்தை கூட 100 பெருக்கணும். ஸோ 2/25 × 100 அப்படின்னு போடுங்க. அடித்தா 4, 2 × 8, இது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 8%. பட் போன குவெஸ்சன் பேப்பரில் 12% வரும். 21வது கேள்வி பாருங்கள், ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க, அதில் XY² × கெழு, கெழுனா இந்த மாறி கூட பெருக்கிட்டு இருக்கிற நம்பருங்க. ஓகேங்களா, அதாவது XY² அப்படிங்கிற மாறி இருக்கு இல்லைங்களா, அது கூட பெருக்கிட்டு இருக்கிற நம்பர். ஸோ இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. XY² பாருங்கள் எங்கே இருக்குது, இதோட கெழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +14. ஸோ ஆன்சர் +14. அடுத்து 22வது கேள்வி பாருங்கள், 2 ஓருறுப்புக்கோவையை பெருக்க சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம பெருக்க சொல்லும் போது ப்ராக்கெட் இருக்குன்னா இடையில பெருக்கல் இருக்கிறது தான் அர்த்தம் இல்லைங்களா. இப்படி பெருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, மாறிலிகளை மாறிலிகளோடு பெருக்கணும், மாறிகளை மாறிகளோடு பெருக்கணும். சரிங்களா, அப்போ 3யும் 4யும் பெருக்குனா 12. X²யும் X³யும் பெருக்கும்போது அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும் இல்லைங்களா. ஸோ 2 × 3 அப்போ என்ன வரும், 12 × X·5. ஆன்சர் 12 × X·5. அடுத்து 23வது கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வி, 9.6² அப்படின்னா என்ன அர்த்தம்னா 9.6 × 9.6 அர்த்தம். ஸோ இதை பெருக்கல் தரமுனாவே ஆன்சர் வரும், 6, 6, 36, மீதி 3, 6, 54, 57, 9, 6, 9, 6, 54, 5, 9, 9, 81, 86. ஸோ ஆன்சர் கூட்டுங்க, 6, 1, 12, மீதி 1, 9. இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம், மொத்தம் 2 ஸ்தானம். ஸோ 92.16 ஆன்சர், 92.16. 24வது கேள்வி பாருங்கள், அதாவது ஒரு கோவை கொடுத்துருக்காங்க, இந்த கோவையோட காரணிகள் அப்படின்னு சொல்லி ஒரு காரணி கொடுத்துட்டா இன்னொரு காரணி தான் நமக்கு வேணும். இந்த மாதிரி கேள்விக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோவையை காரணிப்படுத்தினாலும் கிடைக்கும், பட் அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நமக்கு தான் ஆன்சர் கீழே இருக்கு இல்லைங்களா. அப்போ நம்ம டப்புன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த கடைசி நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த கோவை, இந்த நம்பர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டு காரணியில் இருக்கிற நம்பருங்களை மட்டும் பெருக்கினா நம்பருங்களை மட்டும் பெருக்கினா மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே +3 இருக்குது, இந்த +3 எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற நம்பர்களோடு பெருக்குங்க, என்ன கிடைக்குன்னு பாருங்கள். +3 கூட இந்த -5 பெருக்கினா -15 கிடைக்கும், அடுத்து இந்த +3 கூட +5 பெருக்கினா +15 கிடைக்கும், +3 கூட -3 பெருக்குன்னா -9 கிடைக்கும், அப்புறம் +3 கூட -3 கிடைச்சி பெருக்குன்னா இங்கேயும் -9 தான் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது, -15 இருக்குது, அப்போ இந்த 1வது காரணி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 25வது கேள்வி பாருங்கள், இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரி க்வெஸ்சன் தான். ஸோ இந்த கோவை கொடுத்துருக்காங்க, இதிலிருந்து நம்ம ஒய்யை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. Y/11 = -7, இந்த வகுத்துட்டு இருக்கிற 11 அங்கே போனால் பெருக்கும் இல்லைங்களா, அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ -7 × 11 = -77, Y = நம்ம வேலையை கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ -77. கணித பகுதியில் 25 கேள்வி முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்திங்கன்னா அறிவியல். ஸோ அறிவியலில் 25 கேள்வி பார்க்கணும், அதில் முதல்ல இயற்பியல் மற்றும் வேதியியல் பகுதியிலேருந்து கேள்விகள் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா சயின்ஸில் ஃபஸ்ட்டு 26வது கேள்வி, காற்று மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் 1981. இதை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏன்னா போன குவெஸ்சன் பேப்பரில் கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா நீர் மாசுபாடு தடுப்பு சட்டம், இதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும், போய் பாருங்கள். அதுக்கு ஆன்சர் 1974 குறிச்சிருப்போம். ஸோ இப்போ காற்று மாசுபாடு 1981. ஓகேங்களா, அடுத்து 27வது கேள்வி, டங்ஸ்டன் விளக்குகளில் நிரப்பப்படும் வாயு ஆர்கான். ஆனால் போன குவெஸ்சன் பேப்பரில் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா பலூன்களில் நிரப்பப்படும் வாயு என்னென்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதே ஆப்ஷன் தான் இருக்குது, ஹீலியம் அப்போ குறிச்சிருப்போம், இப்போ ஆர்கான். அடுத்து 28வது கேள்வி, சராசரி மனிதனின் உடலில் டேஸ் உப்பு உள்ளது பார்த்திங்கன்னா ஆன்சர் 250 கிராம் உப்பு உள்ளது. காற்று ஒரு தனிமமா சேர்மமா கரிமச்சேர்மமா அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்று ஒரு கலவை.
அடுத்து நீரின் வாய்ப்பாடுன்னு கேட்டிருக்காங்க, அதாவது மூலக்கூறு வாய்ப்பாடு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ மூலக்கூறு வாய்ப்பாடு நீருக்கு நமக்கு தெரியும், H2O. அடுத்து 31வது கேள்வி பாருங்கள், எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே.ஜே. தாம்சன். அடுத்து 32வது கேள்வி பாருங்கள், கருப்பு தங்கம் எனப்படுவது பெட்ரோலியம். நிலநடுக்கத்தின் அளவினை டேஸ் அளவுகோலால் அளக்கலாம், என்ன அளவுகோல்னால் ரிக்டர். நமக்கு தெரியும் எத்தனை ரிக்டர் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அதோட அளவுகோல் ரிக்டர் தான். 34வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தொடுவிசை, உராய்வு விசை மட்டும்தான் தொடுவிசை, கரண்ட்டு வந்து தொடாமையே செயல்படுங்க, காந்தமும் அப்படி தான், மோதணும்னு அவசியம் இல்லை, புவியீர்ப்பு விசையும் அப்படி தான், சரிங்களா. உராய்வு விசை மட்டும்தான் தொடு விசை, மீது எதுவுமே தொடா விசை. 35வது கேள்வி பார்த்தீங்கன்னா, டேஷ் என்பது மின்னூட்டமற்ற துகள், ஸோ நியூட்ரான் மின்னூட்டமற்றது. இதுக்கு வந்து ப்ளஸ் மின்னூட்டம் இருக்குங்க, இதுக்கு மைனஸ் மின்னூட்டம் இருக்கும், இது எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டான், ஸோ அதனால் இதுக்கு தான் மின்னூட்டம் இல்லை. 36வது கேள்வி பாருங்கள், பின்வருவற்றுள் மின் கடத்தி, அலுமினியம். ஸோ வேறு எதுவுமே மின்சாரத்தை கடத்தாது. 37வது கேள்வி பாருங்கள், ஒளிக்கதிர்கள் ஒரு புள்ளியிலிருந்து விரிந்து செல்லும்படி இருந்தால் அது எனப்படும். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏன்னா போன கொஸ்டின் பேப்பரில் ஒரு புள்ளியில் குவிஞ்சா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதுக்கு குவி கற்றை அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் கொடுத்துருப்போம். இந்த கொஸ்டினில், அதாவது அடுத்த வருஷம் கேட்ட கேள்வியில், விரிந்து ஒரு புள்ளியிலிருந்து விரிந்து செல்லும்படி இருந்தால் அது என்னது, விரிக்கற்றை. அடுத்து 38வது கேள்வி, ஆண்களின் குரல் நன்களின் நீளம் பார்த்திங்கன்னா 20 மில்லிமீட்டர். ஸோ அடுத்தது சயின்ஸில் தாவரவியல் மற்றும் விலங்கியல் பகுதியிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, அதில் 39வது கேள்வி பார்த்திங்கன்னா, வேளாண்மையில் மேற்கொள்ளப்படும் புரட்சி, வேளாண்மையில் வந்து பார்த்திங்கன்னா பசுமை புரட்சி தான் செய்வாங்க, மற்ற புரட்சியெலாம் விவசாயத்தில் கடைபிடிக்கிறது இல்லை. 40வது கேள்வி பார்த்திங்கன்னா, விவசாய பொருட்கள் மற்றும் உரம் சேமிக்கப்படும் இடம், கூட்டுறவு அங்காடி. 41வது கேள்வி பார்த்திங்கன்னா, மண்ணின் கடினத்தன்மையை நீக்கி மென்மையாக்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உழுதல், ஏர் ஓட்டுவாங்க இல்லைங்களா, ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏர் ஓட்டி அதை அப்படியே லேசாக்கி விட்ருவாங்க, அப்படியே பறித்து தூள் தூளாக பண்ணிடுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். 42வது கேள்வி, கிரிட்டினிசம் டேஸ் சுரப்பி குறைவாக சுரப்பதால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராக்சின் ஆக்சுவலாக அந்த இடத்துல தைராய்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும், ஏன்னா அங்கே சுரப்பின்னு தான் கேட்டிருக்கிறாங்க, தைராக்சின் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம கழுத்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தைராய்டு வந்து சரியாக சுரக்கலைன்னா நமக்கு கிரிட்டினிசம் அப்படிங்கிற நோய்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும். அடுத்து 43வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பின்வருவற்றில் கீழ் மூட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழங்கை. மனித உடலில் உண்மை விழா எலும்புகளின் எண்ணிக்கை 7 இணை. போன கொஸ்டின் பேப்பரில் மனித உடலில் மிதக்கும் விழா இணை எத்தனை இணை அப்படின்னு கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து உண்மை விழா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 45வது கேள்வி, உண்ணத்தகுந்த காலான்களின் எண்ணிக்கை 2000. அடுத்து 46வது கேள்வி பார்த்திங்கன்னா, பனைமரம் போன்ற ஜிம்னோஸ்பம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பனைமரம் மாதிரி இருக்கிற ஜிம்னோஸ்பம் தாமரம் வந்து சைக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து 47வது கேள்வி பாருங்கள், டெட்டனஸ் டேஸ் மூலம் பரவுகிறது பார்த்திங்கன்னா, பாக்டீரியா மூலம் நமக்கு பரவுது. 48வது கேள்வி, உட்கருவில் காணப்படும் பொருள் என்னென்னா, உட்கரு மணி. இந்த கிறிஸ்டே, ஏடிபி, ரைசோசோம், ரைபோசோம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உட்கருக்கு வெளியில் இருக்கும், ஸோ உட்கரு மணி மட்டும்தான் உட்கருக்குள்ளே இருக்கும். அடுத்து 50வது கேள்வி, நாகப்பட்டினத்தில் சரணாலயம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது கோடியக்கரை. அப்படியே ஏற்கனவே போன கொஸ்டின் பேப்பரில் பார்த்திங்கன்னா, வேடந்தாங்கல் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து நாகப்பட்டினத்தில் உள்ள சரணாலயம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலையும் ஒரு கேள்வி வருட வருடம் வச்சிட்ருக்காங்க. இப்போ சயின்ஸில் இருக்கிற 25 கேள்வி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், அடுத்ததாக நம்ம சமூக அறிவியல் பகுதிக்கு போகலாம். சமூக அறிவியலில் முதல்ல 51வது கேள்வி பார்த்திங்கன்னா, ஜும்மா மசூதியை கட்டியவர் ஷாஜகான். அடுத்து 52வது கேள்வி, நன்னம்பிக்கை முனை அமைந்துள்ள கண்டம் ஆப்பிரிக்கா. 53வது கேள்வி, ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தான். ஏற்கனவே போன கொஸ்டின் பேப்பரில் இதே கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து 54வது கேள்வி பார்த்திங்கன்னா, சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஸோ அதுலேயும் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ 55வது கேள்வி, முதல் இருப்பு பாதை பம்பாய் முதல் டேஸ் வரை போடப்பட்டது, அது தானா வரைக்கும், பம்பாய் டு தானா போட்டாங்க. பம்பாய் டு தானா போட்டது முதல் இருப்பு பாதைங்க, அதை ஃபஸ்ட்டு செஞ்சவர் யாருன்னா டல்ஹௌசி பிரபு. ஸோ அந்த கேள்வி தான் போன வருஷம் வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அதாவது இருப்பு பாதைகளின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அடுத்து 56வது கேள்வி, 1857 ஆண்டு சிப்பாய் புரட்சியின் உடனடி காரணம் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். 57வது கேள்வி, உமருப்புலவர் எழுதிய நூல் பார்த்திங்கன்னா சீரா புராணம். 58வது கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மனை அவமதித்த ஆங்கில ஆட்சியர் ஜாக்சன் துறை, மறக்கவே மாட்டோம். 59வது கேள்வி, சிவாஜியின் அஷ்டப்பிரதான் அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை. ஸோ 8 அஷ்டம் அப்படின்னாவே 8 அர்த்தம். 60வது கேள்வி, உலகின் ஒளி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்னா நூர் ஜஹான். ஸோ இந்த சொல்லுக்கு அதுதான் அவங்க மொழியில் அர்த்தம், அதாவது உலகின் ஒளி அப்படின்னு சொல்லி அர்த்தங்க.
அடுத்து 61வது கேள்வி பாருங்கள். நவம்பர் 19 இந்நாளின் சிறப்பு. ஸோ நவம்பர் 19 நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தேசிய ஒருமைப்பாட்டு தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து 62வது கேள்வி, முதலாவது 5 ஆண்டு திட்டத்தின் இலக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டத்தோட இலக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் விவசாயம் தான். 63வது கேள்வி பார்த்திங்கன்னா சர்வதேச பெண்கள் தினம் பார்த்திங்கன்னா மார்ச் 8. இந்த தினங்கள்லேருந்து ஒரு கேள்வி வச்சிடறாங்க. ஸோ தினங்களை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்து 64வது கேள்வி, அவசர ஆம்புலன்ஸ் உதவிக்கு 108. போன வருஷமும் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த வருஷமும் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்து 65வது கேள்வி, இந்தியாவில் மாநிலங்கள் டேஷ் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது, மொழி அடிப்படையில் தான் பிரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம புவியியல் பகுதியில் இருக்கிற கேள்விகள் பார்க்குறோம். ஸோ 66வது கேள்வி பார்த்திங்க அப்படின்னா புதுப்பிக்க இயலாத வள ஆதாரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கனிமங்கள். இதை வந்து நம்மளால் புதுப்பிக்க முடியாது, தீர்ந்துருச்சுன்னா முடிஞ்சிடும் அவ்வளோதான். மேலே இருக்கிறதெல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும், நீர் சக்தியும் கிடைக்கும், சூரியாற்றலும் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும், காற்றும் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். அடுத்து 67வது கேள்வி பார்த்திங்கன்னா விலங்குகளை வேட்டையாடுதல் அப்படிங்கிறது முதல் நிலை தொழில். 68வது கேள்வி, மீன் உணவு டேஸுக்கு அருகாமையில் பெருமளவு கிடைக்கிறது, கண்டத்திட்டுக்கு அருகாமையில், ஏன்னா அங்கே தான் கடல் ஓரம் இருக்கும், அங்கே தான் நம்ம மீன் பிடிக்கிறவங்களாம் இருப்பாங்க. 69வது கேள்வி, கொள்ளை தொழில் என அழைக்கப்படுவது, சுரங்கத் தொழில். 70வது கேள்வி பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு ஏற்ற நில தோற்றம் சமவெளி, இங்கே தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும். 71வது கேள்வி, இலைப்பயிர் ஒரு எடுத்துக்காட்டு சணல். போன கொஸ்டின்லேயும் சணல் ஒரு ஆன்சராக இருக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. 72வது கேள்வி, தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் நிலக்கரி, தனியார் நிறுவனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ பாரத் சஞ்சார் நிகாம், இது நம்ம இந்த செல்ஃபோன் பிஎஸ்என்எல் சொல்லுவீங்களா, இது கவர்மெண்ட்டு தான். பில் பாரத் அப்படின்னு வர்றது எல்லாமே நம்மளது தாங்க. ரயில் பெட்டியும் கவர்மெண்ட் தான் வச்சுருக்கு. ஸோ ரிலையன்ஸ் அப்படிங்கிறது தான் தனியார். மலிவான போக்குவரத்து சாதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்வழி போக்குவரத்து சாதனம், இந்த கேள்வியும் போன வருஷம் கேட்ட கேள்வி. இது வரைக்கும் டோட்டலாக 3 கேள்வி திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. 75வது கேள்வி பார்த்தீங்கன்னா உலகின் நன்னீர் அளவு பார்த்திங்கன்னா 0.03%. ஸோ சேட் பகுதியில் இருக்கிற 75 கேள்வியும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் 2016 மேட் பகுதியை பார்க்கலாம்.